தாய்லாந்து நாட்டில் யோகா போட்டியில் பரிசு வென்று சொந்த ஊர் திரும்பிய மாணவருக்கு உற்சாக வரவேற்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் விக்னேஷ். இவர் தனது 9வது வயதிலேயே யோகா கற்றுக்கொள்ள ஆரம்பித்து போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளார். அப்போது இருந்தே இவர் கலந்து கொண்ட அனைத்து போட்டிகளிலும் பரிசுகள் வென்றுள்ளார். இவர் இதுவரை 100க்கும் மேற்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளையும் கோப்பைகளையும் பதக்கங்களையும் வென்றுள்ளார். இவர் இப்பொழுது தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற சவுத் ஆசியா கோப்பைக்கான போட்டியில் கலந்து கொண்டு 3வது பரிசையும் 4வது பரிசையும் வென்றுள்ளார். இதை பெற்று இந்தியா வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அவருடைய சொந்த கிராமத்திற்கு வரும்போது திருப்புவனம் பொதுமக்கள் சார்பாக மற்றும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மாணவன் விக்னேஷ் கூறுகையில், அரசு நடத்தும் போட்டியில் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் மாணவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் என்று கூறுகின்றனர். நாங்கள் தனியார் நடத்தும் போட்டிகளில் கலந்து கொள்ளும் போது அதில் அரசு பள்ளி மாணவர்களும் கலந்து கொள்வார்கள். அவர்களையெல்லாம் வென்று இந்த பரிசுகளை பெறுகின்றோம். இதனால் அரசு நடத்தும் போட்டிகளில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் பின்வரும் காலங்களில் நம் நாட்டிற்காக போட்டிகளில் கலந்து கொண்டு நமது நாட்டிற்கு நற்பெயரும் பதக்கங்களும் பெற்றுத்தருவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க காரைக்குடி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.